ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 13,500 ரூபாய் வரைக்கும் ஹெக்டேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கு கிடைக்கும், எப்படி வாங்குறது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சூறாவளியில் சேதமடைந்த வாழை விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 13,500 நிவாரணம் வழங்க தோட்டக்கலை பரிந்துரை செய்துள்ளது. சின்னமனூர் அருகே எரச்சநாயக்கனூரில் சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழை சூறாவளியில் சிக்கி ஆயிரக்கணக்கான செவ்வாழை மரங்கள் சேதமடைந்தன. இதில் விவசாயிகளுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. பாதித்த தோட்டங்களை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் பாண்டியன், உதவி இயக்குனர் கார்த்திக் ராஜா தலைமையிலான அதிகாரி குழுவினர் எரச்சநாயக்கனூர் பகுதியில் பார்வையிட்டனர். 32,000 வாழை மரங்கள் சேதமடைந்ததாக கணக்கெடுப்பில் தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஹெக்டேருக்கு 13,500 ரூபாய் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு வாழை நிவாரணமாக 13,500 ரூபாய் வரைக்கும் பெறுவது எப்படி அப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.